வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணி கண்ணன், நான் ஒரு பணபல ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான பதிவு, பண வசியத்துக்கு பிரமிட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். பிரமிட்னா என்ன? இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பொருள் தான், பிரமிட். இது வந்து ஒரு பிரமிட். பிரமிட்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சதுரமாக இருக்கும் கீழே. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாலு வடிவங்கள் வந்து சைடில் இருக்கும். ஆக்சுவலாக நாலு திசைகள் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு முக்கோண வடிவமும் கொடுக்கும். ஆக்சுவலாக பிரமிடில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரமிடில் இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருந்த பொருளுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பிரமிட் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இந்த எனர்ஜி வந்து ஆராய்ச்சி வச்சு பண்ணும் பொழுது இந்த பிரமிடில் 70-108 தரம் வந்து எனர்ஜி என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இந்த பிரமிட் கிட்டே இருக்குது. பிரமிடை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, பைரா ப்ளஸ் மிட்னு சொல்கிறாங்க. பைரா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஹீட், இல்லைன்னா ஃபயர்னு சொல்கிறாங்க. மிட்ன்றது மிடில் ஏரியா. இது என்ன பண்ணுதுன்னா, சூரிய ஒளியிலேருந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு எனர்ஜியை வந்து கீழே இருக்க பொருளுக்கு வந்து வாங்கி கொடுக்குறது தான் அந்த பிரமிடோட முக்கியமான செயல்பாடுகள். இது என்ன பண்ணணும்னா 108 வந்து உங்களை எனர்ஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை என்னன்றதை டீப்பாக வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். பிரமிடை வந்து எப்படி வந்து பண வசியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலான்றதை இந்த பதிவில் நாம் இன்னும் ஃபர்தராக வந்து தெரிஞ்சுக்கலாம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரமிட்னா என்ன, பிரமிட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனித கண்டுபிடிப்புலேயே வந்து ஒரு மிக பெரிய அதிசயம் வந்து பிரமிட். பிரமிட் வந்து எல்லா சமூகத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கோயிலெலாம் பார்த்திங்கன்னா பிரமிட் வடிவத்தில் தான் இருக்கும். அந்த கோபுரத்தில் இருக்க அந்த கலசத்தில் இருந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான மந்திரங்கள் தான் வந்து அந்தந்த கோயிலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிரேக்கர்கள், ஈஜிப்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரமிட்ஸ் வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரமிட்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு மம்மி தான் ஞாபகம் வரும். அதே நேரத்தில் நிறைய அதிசயமான விஷயங்கள் வந்து இருக்குது. பிரமிடை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். எனர்ஜி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு, நம்ம உடலுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜிக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் பண வசியத்துக்கும் வந்து யூஸ் பண்ண முடியும். எந்தெந்த விஷயத்துக்கெலாம் வந்து பிரமிடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மென்டல், ஃபிசிக்கல், எமோஷ்னல், நம்மளை வந்து ஆரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரமிடை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம பண வசியத்துக்கும் வந்து பிரமிடை வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து பண வசியத்துக்கு வந்து பிரமிடை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது விஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த விஷயம் வந்து நீங்கள் எழுதிடலாம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 10 லட்சரூபான்னு வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது இப்போ நிகழ்காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் எழுதி நீங்கள் வச்சிடணும். ஆக்சுவலாக நிகழ்காலம்னு சொல்லும் பொழுது நான் 10 லட்சரூபா பெறுகிறேன் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிட்டு பிரமிடை வந்து வச்சுட்டு ஒரு சவுத் வெஸ்ட் கார்னரை பார்த்து நீங்கள் வச்சிடலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நீங்கள் பிரமிட் கீழே வச்சுருக்க விஷயத்தை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து அட்ராக்ட் பண்ணலாம். ஒரு பிரமிட் எடுத்துக்கலாம், அது கீழே வந்து ரூபா நோட் வைக்கலாம். எந்த விதமான டினோமினேஷன் இருக்கிற ரூபா நோட்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து பிரமிடுக்கு அடியில் வைக்கிறீங்க. வைக்கும் பொழுது அது வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பிரமிடை எங்கெல்லாம் வைக்கலாம் ஆச்சுலாம், நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், நம்மளோட நீ வீட்டில் இருக்கிற அந்த லாக்கரில் யூஸ் பண்ணலாம், உங்களோட கல்லாப்பட்டியிலையும் யூஸ் பண்ணலாம். பிரமிடை யூஸ் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் கோல்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கோல்டு நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு போர்ஷன் ஆஃப் கோல்டை வந்து நீங்கள் பிரமிடுக்கு அடியில் வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் வந்து உங்களுக்கு கோல்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பிரமிடை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து பிரமிடை பயன்படுத்த முடியும். ஏன்னா பிரமிட் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விசேஷ பலன்கள் கொடுக்கும். பிரமிடு வைக்கும் பொழுது உடனே வந்து என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா, நாம் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது, அதுக்கான செயல்பாடுகள் செய்யும் பொழுது நமக்கு அதிக பலனை வந்து ரெட்டிப்பாக்கி கொடுக்கறதுக்கு வந்து பிரமிடு வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா பிரமிடை பயன்படுத்தி நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ண முடியும். இந்த பதிவில் நாம் பிரமிட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பிரமிட் வந்து எப்படி யூஸ் பண்ணி பணத்தை வந்து வசியம் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவில் நாம் பணத்தை யூஸ் பண்ணி பிரமிடு வந்து எப்படி தயாரிக்கிறது பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்றதை பற்றி அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணபல ஆலோசகர்.